சார் எங்களை மன்னிச்சிருந்தேன் சார் தயவு செஞ்சு எங்களை வெளியே விட்ருங்க இந்த ஜெயிலுக்குள்ளே எங்களால் அடைபட்டெல்லாம் இருக்க முடியாது சார் ப்ளீஸ் சார் எங்களை மன்னித்து வெளியே விட்ருங்க சார் இனிமேல் நாங்கள் எந்த தப்புமே பண்ண மாட்டோம் சார் ப்ளீஸ் சார் எங்களை வெளியே விட்ருங்க ம் வெளியே விட்ருங்களா அடிச்சு பல்லங்க நான் உறுத்து போடுவேன் மரியாதையை அமைதியா உட்காருங்க உள்ள நீங்க பண்ண வேலைக்கு வெளியே விடணுமோல வெளியே இந்த ஜெயிலு தான் உங்களுக்கு சரியான இடம் நீங்க இங்கேயே தான் இருக்கணும் பாஸ் பாஸ் ம் யாருலாம் உனக்கு பாஸ்

கதறது உங்க காதுல கேக்கலையா சார் பிளீஸ் வெளிய விட்டுருங்க வாய திறந்த வாயில இங்கிருந்து வெளிய போகவே முடியாதா வாய துறக்காத சொன்னம்லா வாய துறக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் வாய துறந்தா இல்ல வாங்கல

மைக்கு எப்படி வந்து மாட்டிக்கிட்டவளா போங்க பாஸ் நீங்க சொன்னத வச்சி நான் எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தேன் தெரியுமா என்ன சொல்லுதா இந்த பிள்ளைகளை கொண்டுட்டு போய் வெளிநாட்டுல வித்தா நமக்கு நிறைய படம் கிடைக்கும் வெளிநாட்டுலயே பெரிய வீடு வாங்கி செட்டிலாயிரலாம்னு ஆயிரலாம்னு சொன்னீங்கல்ல பாஸ் ஆமா நானும் அந்த மாதிரி பெரிய கனவு கோட்டையதான் கேட்டு வச்சிருந்தேன் வெளிநாட்டுல செட்டில் ஆயிரலாம் அப்படின்னு நினைச்சோம் இப்ப நாம எங்க இருக்கோம் பாத்தீங்களா பாஸ் நாலு சவருக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடியாத மாதிரி தடி மேல இருக்கமே வெளிநாட்டுல போய் ரூபா நோட்டையெல்லாம் என்னெல்லாம் நினைச்சனே இப்படி என்ன கம்பி என்ன வச்சுட்டாங்களே ஒண்ணு ரெண்டு மூணு நாலு பாஸ் ஊழ விடாதீங்க பாஸ் எனக்கு பயமா இருக்கு காட்டுல இருந்து பிள்ளைங்க எல்லாரையும் பத்திரமா கூட்டிட்டு வந்தாச்சு அப்புறம் கடத்தல் காரங்களையும் ஜெயில புடிச்சு போட்டாச்சு ரொம்ப நன்றிங்க சார் எங்க பிள்ளைங்களை இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்க ஆமா சார் எங்க பிள்ளைங்க எல்லாரையும் சீக்கிரமா கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்ததுக்கு உங்களுக்கு தான் சார் நாங்க நன்றி சொல்லணும் நன்றி எல்லாம் சொல்லாதீங்கம்மா இது எங்களோட கடமை இவங்களை எல்லாரையும் காட்டுல போய் சீக்கிரமா கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வரதுக்கு முக்கிய காரணமே இந்த ரெண்டு பசங்க தான் தம்பி உங்க ரெண்டு பேரும் பேர் என்ன சார் என் பேரு அருண் என் பேரு சுகன் நாங்க ரெண்டு பேரும் ஆறாம் கிளாஸ் முடிச்சு இப்ப ஏழாம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கோம் அப்படியா வெரி குட் நாங்க எல்லாரும் ஒரே ஸ்கூல்லதான் சார் படிச்சோம் அப்படியா சரி சரி நல்லா படிக்கணும் என்ன ஓகே சார் நாங்க நல்லா படிச்சு பெரிய ஆளாவோம் வெரி குட் நாங்க வண்டி எடுத்துட்டு காட்டுக்கு போய் சேரதுக்கு முன்னாடியே இந்த ரெண்டு பசங்களும் அந்த ரெண்டு கடத்தல்காரங்களையும் மரத்துல கட்டி வச்சிருந்தாங்க

பாருங்க எங்களுக்கு ஒரே பயமா இருந்துச்சு அப்புறம் அவங்க பின்னாடி பார்த்தா ரெண்டு பெரிய கயிறு கிடந்துச்சு சார் அத அரணி தான் பார்த்து சொன்னேன் அப்புறம் அரணி என்ன கூப்டி இப்படி பண்ணலாம் அப்படின ஐடியா சொன்னான் அதே மாதிரி அவங்க பின்னாடி நின்னுகிட்டு அவங்களுக்கு தெரியாமலே அவங்க கால்ல கயிறு கட்டி மரத்துக்கு மேல தூக்கிட்டாங்க சார் அப்பதான் நீங்களும் வந்தீங்க வெரி வெரி குட் பாய்ஸ் உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த வயசுலயும் இவ்வளவு மன தைரியத்தோட இருக்கீங்களா உங்களை நான் பாராட்டணும் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் பிள்ளைங்களா எல்லாரும் நல்லா படிக்கணும் என்ன சார் அதே மாதிரி ஸ்கூல் விட்டு வரும்போதோ இல்லனா கடைக்கு இல்லனா டியூஷன் விட்டு வரும்போதோ இல்லனா போகும்போது உங்களுக்கு தெரியாதவங்க யாராவது கூப்பிட்டா அவங்க பக்கமே போக கூடாது சரியா அதே மாதிரி தெரியாதவங்க ஏதாவது சாப்பிட கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடவே கூடாது சார் தான் அதே மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட மனசு விட்டு சொல்லணும் சரியா உங்ககிட்ட கிட்ட எதையுமே மறக்க கூடாது ஓகே சார் நீங்க சொல்றபடியே நாங்க நடந்துக்கறோம் வெரி குட் நல்ல பிள்ளைங்க அம்மா அப்பா பேசி கேட்கணும் சேட்டை எல்லாம் பண்ணக்கூடாது நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும் சரியா சரிங்க சார் நீங்க யாரும் கவலைப்படாதீங்கம்மா உங்க பிள்ளைங்க எல்லாருமே நல்ல தைரியமான பிள்ளைங்க இருந்தாலும் நீங்க கவனமா நல்லபடியா பாத்துக்கிடுங்க சரியா சரிங்க சார் நாங்க எங்க பிள்ளைங்களை நல்லபடியா பாத்துக்கிடுவோம் சார் இந்த கடத்தல்காரங்களை வெளியவே விட்டுறாதீங்க சார் ஜெயிலே இருக்கட்டும் அவங்களுக்கு இனி ஜெயில் தாமா வீடு அவங்க மட்டும் வெளிய வந்துட்டாங்கன்னா அப்புறம் எல்லா பிள்ளைங்களுக்கும் பிரச்சனை சார் இல்லம்மா பயப்படாதீங்க நாங்க அவங்கள வெளியே விடவே மாட்டோம் சார் நாங்க எங்க பிள்ளைங்கள கூட்டிட்டு வீட்டுக்கு போலாமா பிள்ளைங்க எல்லாரும் பசியோட வந்திருப்பாங்கம்மா அதனால டீயும் பண்ணும் வாங்கி தர்றேன் சாப்பிட்டு போங்க பரவாயில்லை சார் வீட்ல பிள்ளைங்களுக்கு எல்லாரும் சாப்பாடு செஞ்சு வச்சிட்டு தான் வந்திருக்கோம் சார் நாங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறோம் ஆமா சார் எங்க அம்மா டேஸ்ட் அபிரியாணி செஞ்சு வச்சிருப்பாங்க நான் வீட்ல போய் சாப்டிடேன் சரிப்பா நீ வீட்ல போய் சாப்பிட்டுக்க சரிங்க சார் நாங்க போயிட்டு வரட்டுமா ஒரு நிமிஷம் இருங்க

இந்த பூமாரிக்கு நாங்க மெடல் வாங்குனது பொறாம அதனால தான் இப்படி பேசிக்கிட்டு ஆமா சார் இந்த அக்கா இல்லனா பவுட்

இனி யாரும் என்ன பயந்தாங்கிலேன்னு சொல்லக்கூடாதுல ஆமா நீதான் தைரியமான புத்திசாலியான பையனாச்சே யாரோ உன்னை பார்த்து பயந்தாங்கிலேன்னு சொல்லுவாங்க கீர்த்தி அர்ணவே உன்ன தான் சொல்லுடா கேட்டுகிட்ட தான் இருக்கேன் பொரி உருண்டே இனி யாராவது என்ன பார்த்து பயந்தாங்கிலே பக்கடானே சொன்னா உங்ககிட்ட வந்து சொல்லுதே சார் சரிங்களா சரிப்பா என்கிட்ட வந்து சொல்லு திமுரு பிடிச்ச பொறி உருண்டா என்னையா மாட்டி விடலாம்னு பாக்கா இரு